அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. ஒவ்வொருத்தருக்கும் தேவைகளும் ஆசைகளும் நிறையவே இருக்குது. அந்த ஆசைகள் நிறைவேறாமல் போனால் ரொம்ப வருத்தப்படவும் செய்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையிலையும் இதே போல் ஒருத்தருக்கு தேவைகளும் வருத்தமும் இருக்குது. இது 1977 நடந்த ஒரு உண்மை நிகழ்வின் அடிப்படையிலான கதை தான். கதையின் பெயர் தீபாவளி. மறுநாள் விடிந்தால் தீபாவளி. அன்றைய இரவு குமரன் தூக்கம் வராமல் ரொம்ப மனவேதனையோடு உட்கார்ந்துட்ருக்கான். குமரனுக்கு அப்போது ஒரு 19 தான் இருக்கும். பியூசி முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்திருந்தான். இன்றைய நாட்களில் 12 இருப்பது போல அன்றைய தினங்களில் பியூசி தான் இருந்தது. குமரனுக்கு தந்தை கிடையாது. அவன் 12 இருக்கும்போதே அவர் இறந்து போயிட்டாரு. அவனுக்கு ஒரு விதவை தாயும் ஒரு தங்கையும் மட்டும்தான். அவனுடைய தாயின் குடும்பம் அளவிலும் சரி வசதியிலும் சரி ரொம்ப பெருசு. அரண்மனை போன்ற பெரிய வீடு அவன் தாயுடையது. ஆனால் அதில் அப்போது அவனுடைய பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. அவனுக்கு 2 தாய் மாமன்கள், இருவருமே நல்ல வசதி. அவனுடைய பெரியம்மாவும் வசதியான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த குமரன் குடும்பம் வறுமையில் தான் இருந்தது. ஆனால் எதுவும் இல்லாதவங்கன்னு இவங்களை சொல்லிட முடியாது. இவங்களுக்குன்னு தங்கருக்கு ஒரு பெரிய ஓட்டு வீடும் 3 நிலமும் இருந்தது. ஆனால் கையில் மட்டும் காசு கிடையாது. குமரனின் தாய் ஒரு மாடு வைத்து பால் கறந்துதான் அவனை பியூசி வர படிக்க வச்சாங்க. அப்போது அந்த மாடும் பால் வற்றி விடவே இந்த தீபாவளி சமயத்தில் அவங்களுக்கு அரிசி வாங்க கூட பணமில்லாத ஒரு நெருக்கடி ஏற்பட்டுருச்சு. மறுநாள் தீபாவளிக்கு போட்டுக்க புதுசட்டையும் வெடிக்க பட்டாசும் வழக்கம் போல் அவங்க தாய் மாமா கிட்ட இருந்து வந்துருச்சு. ஆனால் உண்ண உணவு அது மட்டும் கேள்விக்குறியாகவே இருந்தது. இதுதான் குமரனோட மனவேதனைக்கு காரணம். தீபாவளி அன்னைக்கு அவன் வயதை ஒத்த மற்ற பசங்கள்லாம் பல கனவுகளில் இருந்தபோது அவனின் நினைவு மட்டும் மறுநாள் சோற்றுக்கு என்ன வழி என்பதை பற்றியே இருந்தது. தன்னுடைய தாயும் தங்கையும் கூட இதை பற்றி அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. ஏன்னா அவர்களுக்கு இது பழக்கப்பட்டு விட்ட ஒன்று. ஆனால் தீபாவளி அன்னைக்கு வெறும் வயிற்றோடு அவர்களை விட அவன் மனம் மறுத்தது. எப்போது விடியும் என்று காத்திருந்து விடிந்ததும் தன் பெரியம்மா வீட்டுக்கு நடந்தே போகிறான் குமரன். அவன் வீட்டிலிருந்து ஒரு 3 தூரத்தில் தான் அவனுடைய பெரியம்மா வீடு இருந்துச்சு. அவங்க கிட்ட போய் அரிசியோ பணமோ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் போகிறான். அவங்க பெரியம்மா வீடு தீபாவளி அன்னைக்கு களை கட்டி போயிருக்கு. அப்போது கருப்பட்டி காப்பியோடு வந்த அவனின் பெரியம்மா, என்ன குமரா, சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டதும், ஆமாம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல அவனுக்கு அங்கே தன்மானம் இடம் தரலை. தன் வயதையொத்த பெரியம்மா பசங்க முன்னால் தன் நிலையை சொல்ல வெட்கப்பட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தந்த அந்த கருப்பட்டி காப்பியை குடிச்சிட்டு தன் வீட்டுக்கு நடந்து வரான். வர்ற வழியெல்லாம் மனக்குமுறலை அவனால் அடக்கவே முடியலை. கண்களிலிருந்து கண்ணீர் மாலை மாலையாக அவனை அறியாமல் கொட்டுது. ஒவ்வொருவரும் உன் வீட்டில் என்ன பலகாரம்னு தங்கள் வீட்டு நிலவரங்களை பரிமாறிக்கொண்டிருப்பதை கேட்ட குமரனுக்கு மனசுக்குள்ள தன் வீட்டில் இன்று சாப்பாட்டுக்கே எதுவும் இல்லை, அதுவும் தங்கள் குடும்பத்தில் இருக்கும் அந்த 3 மட்டுமே தெரிந்த ரகசியம் அது அப்படின்னு நினச்சிக்கிறான். அன்று ரொம்ப சோர்வோடு வீடு வந்து சேர்ந்த அந்த குமரனுக்கு வீட்டில் ஒரு அதிசயம் காத்திருந்தது. அவன் வீட்டுக்கு வந்தபோது அவனுடைய பாட்டி பேர பிள்ளைகளை பார்க்க அங்கே வந்திருந்தாங்க. வந்தவங்க பண்டிகைக்குன்னு சொல்லி 50 எடுத்து குமரன் கையில் கொடுத்தாங்க. விடிய விடிய தூங்காமல் எதற்காக கவலைப்பட்டானோ, தன் பெரியம்மா வீடு வரை எதை எதிர்பார்த்து போய் வந்தானோ, அதற்கான தீர்வு இப்போது அவன் கையில் 50 இருக்குது. கண்களில் கண்ணீரோடு குமரன் தன் பாட்டியின் கால்களில் விழுந்து கும்பிட்றான். பண்டிகையின் போது வீட்டு பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு காசு கொடுப்பதும் அதை காலில் விழுந்து வணங்கி வாங்கும் ஒரு வழக்கம் எதற்கு என்பது அன்று குமரனுக்கு நன்றாக புரிஞ்சிச்சு. அந்த 50 எடுத்து போய் கடையில் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி வந்து உணவு சமைத்து சமைத்த உணவை தன் தட்டில் வைத்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. இந்த நேரத்தில் இந்த உணவு கிடைத்த நான் தான் இந்த உலகத்திலேயே பெரும் பாக்கியசாலி என்பதுதான். அதன் பிறகு கிடைத்த வேலையில் சேர்ந்து தன் முயற்சியால் மேலே படித்து அரசு வேலையில் சேர்ந்து தன் தங்கைக்கு திருமணத்தை முடித்து இப்போது அந்த அரசு பணியிலிருந்து
ஓய்வும் பெற்றுவிட்டார் அந்த குமரன். அன்று ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்ட அவர் இன்று பல பேருக்கு உணவளிக்கும் விவசாயத்தை இயற்கை முறையில் இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி செஞ்சிட்ருக்காரு. இது போன்ற மருந்தில்லா விவசாயத்தை மற்ற விவசாயிகளுக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அவரை பொறுத்த மட்டில் அடுத்த வேலை சாப்பாடு நிச்சயிக்கப்பட்ட அனைவருமே பாக்கியசாலிகள் தான். அதை விட என்ன பெரிய தேவை இருந்துவிட போகுது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.